Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ வாங்க என்ன ரெசிபின்னு பார்த்துடலாம். சூடானதும் எண்ணெய் ஊத்தி சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க. நீங்க இன்னைக்கு பார்க்க போற டிஷ் வந்து பாத்தீங்கன்னா கேப்சிகன் மஷ்ரூம் மசாலா தான் பார்க்க போறீங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமா சோம்பு போட்டுக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் கீரி எடுத்துக்கிட்டேன். ஒரு நாலு பல் எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு டிப் வந்து பார்த்துக்கலாம். பொதுவாக நீங்கள் வந்து மஷ்ரூம் வாங்குறீங்கன்னா வாங்கின அன்னைக்கே வந்து யூஸ் பண்ண பாருங்கள். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து மறுநாள் வந்து அதை பயன்படுத்திடணும். ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மஷ்ரூம் வந்து பேக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு பாதி இன்றைக்கி பாதி நாளைக்குன்ற மாதிரிலாம் வச்சுப்பாங்க. பட் அந்த மாதிரி வைக்கக்கூடாது. ஏன்னா மஷ்ரூம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பேக்கெட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து அன்றைக்கே வந்து நீங்கள் வந்து சமைச்சிடணும். மஷ்ரூமில் வந்து அந்த கருப்பு தன்மை அதிகமாகிடுச்சுன்னா அது வந்து சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா விஷத்தன்மை வந்துடும். மஷ்ரூமோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காதுக்கு ரொம்ப நல்லது. உங்களோட கேட்கும் திறனை வந்து அதிகமாக்கும். பிரெயின் ஆக்டிவிட்டீஸை வந்து நல்லா வந்து அதிகமாக்கும். ஸோ மஷ்ரூம் வந்து கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் வீக்லி 2 or 3 times வந்து சமைச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்பவே நல்லது. ஸ்கிப் பண்ணாமல் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதோட கேப்சிகமும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். மஷ்ரூம் வந்து ஒரு டப்பா வந்து ஃபுல்லாக எடுத்திருக்கேன். கேப்சிகம் வந்து பார்த்திங்கன்னா குடமிளகாய் வந்து 4 எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. நம்ம இப்போது கூட வந்து தக்காளி வந்து சேர்த்துடலாம். பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி வந்து ஒரு சின்ன தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. இது கூட நம்ம உப்பு போட்டுக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். மூடி வதங்கும் போது தக்காளி நல்லா டேஸ்ட்டாக மூடி வதங்கிடும். இதுக்கு நேரம் இப்படி இருக்கட்டும். ஸோ இப்போ தக்காளி வந்து வதங்கிட்டுருக்கோம். எப்போவுமே நீங்கள் தக்காளி போட்டு இந்த மாதிரி தட்டு போட்டு மூடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுடாதீங்க, அடி பிடிச்சிடும். ஸோ தக்காளி எல்லாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த மஷ்ரூமையும் குடமிளகாயும் சேர்த்துடலாம். இது பார்க்கத்துக்குதான் ஃபுல்லாக இருக்குது. வதங்கினோம், வதங்கும் போது உங்களுக்கு வந்து அப்படியே சுருங்கிடும். ஸோ என்னடா இவ்வளோ ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்காதீங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா பொறுமையாக வந்து கிண்டு விடலாம். மஷ்ரூமும் சரி குடமிளகாயும் சரி சீக்கிரமாகவே வந்து வெந்துடும். அதனால் வந்து நீங்கள் வந்து ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து சமைக்கலாம். தண்ணியோட அளவையும் வந்து கொஞ்சம் திட்டமாக விடணும். அதாவது தெளித்து விடணும்னு சொல்கிறோம். அதிகமாக தண்ணி விட்டுறக்கூடாது. உங்களுக்கு வந்து குழம்பாக வேணும்னா நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கலாம். ஆனால் இது வந்து நான் வந்து சைட் டிஷ்ஷாக தான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் தண்ணி கொஞ்சமாக தான் விடுவேன். இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா வந்து கிளறி விடுங்க. பாருங்கள் இப்போ வந்து நம்ம கிளறும் போதே வந்து இதில் தண்ணி விட்டுட்டுருக்கு. பாருங்கள் மஷ்ரூமில் வந்து அந்த தண்ணி இருக்கும், அதுவே வந்து தண்ணி விட்டுட்டுருக்கு பாருங்கள். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ரெண்டு காயும் நல்லா வதங்கட்டும், பொறுக்கி விட்டு விட்டுட்டும். இப்போ பாருங்கள் குடமிளகாய் மஷ்ரூம் இதெல்லாம் வந்து நல்லா வதங்கிட்டுருக்கு. எவ்வளவு தண்ணி, அதாவது நான் தண்ணி கொஞ்சம் கூட விடலை, ஆனால் இதுலேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். அதனால தான் நான் சொன்னேன் தண்ணி அதிகமாக சேர்த்துக்காதீங்கன்ட்டு. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்து
இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் பிரியாணி மசாலா. இதோட ரெசிபியும் வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்கும், சுவையான சமையல்லே இருக்கும். நீங்கள் வந்து அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீட்டிலே வந்து பிரியாணி மசாலா எப்படி வந்து எப்படி செய்யலான்ட்டு. அடுத்து வந்து தனி மிளகாய் தூள் வந்து நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஒன்றுலேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமாக வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு அந்த மட்டன் ஃப்ளேவர் மாதிரி வரும். ஸோ அதனால் வந்து நான் வந்து கரம் மசாலா, இல்லை நீங்கள் மட்டன் ஃப்ளேவர் வந்து வச்சுருந்தீங்கனாலும் மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுக்கோங்க. ஏற்கனவே இவ்வளோ தண்ணி இருக்குது, அதனால் நீங்கள் தண்ணி வந்து பார்த்து விட்டுக்கோங்க. வாசனை வந்து அப்படியே வந்து உங்களுக்கு நான்வெஜ் ஃப்ளேவரில் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கெல்லாம் நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வந்து தண்ணி கொஞ்சமாக விட்டுருங்க. இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிச்சு வரட்டும். சாம்பார் ரைஸ், டொமேட்டோ ரைஸ், கர்ட் ரைஸ், அப்புறம் சப்பாத்தி, தோசை, இதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ இது அப்படியே வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இது அப்படியே வந்து இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து டிஷ் ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணிடலாம். ஸோ ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக. கேப்சிகம் மஷ்ரூம் மசாலா எனக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி போதும். ஸோ அதனால் வந்து நான் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். உங்களுக்கு இன்னும் வந்து ட்ரையாக வேணுமுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி இறக்கிக்கலாம். நான் வந்து நைட்டுக்கு சப்பாத்தி இப்போ ரைஸுக்கு வந்து வச்சு சாப்பிட்றதால நான் வந்து இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நான் இறக்கிட்டேன். நான் இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மஷ்ரூம் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு எல்லாமே ரிசீவ் ஆகும். ட்ரை பண்ணுங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ, பாய்.